இதுதான் கள ஆய்வு. களத்துக்கு சென்று கள ஆய்வு செய்யணும், அந்த களத்தின்படி திட்டங்கள் செயலாற்றப்படுகிறதா என்பது செய்யணும். அப்படி எந்த திட்டமும் அறிவிப்பும் முதலமைச்சருடைய கள ஆய்வில் தெரிவிக்கப்பட்டதாகவோ அல்லது கள ஆய்வு என்கிற பொழுது ஆய்வு என்றாலே அதற்குன்னு ஒரு புத்தகம் போடுவாங்க, அந்த புத்தகத்தில் என்னென்ன திட்டங்கள் நடக்குது, அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, எந்த டெவலப் ஆகலை, இன்னும் குறியீங்களை முடிக்கணும், இதுதான் ஒரு ஆய்வு. ஆய்வு என்பது அந்த மாதிரி ஆய்வு நடந்ததாகவும் எங்களால் பார்க்க முடியல. ஒரு கையேடு கொடுப்பாங்க, அந்த கையேட்டில் எந்தெந்த துறையில் என்னென்ன திட்டம் நடக்குது, அந்த திட்டங்கள் எப்படி செயல்பட்டு அந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. அவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வழிமுறையில் சில மாற்றங்களை செய்வாரானால் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அண்ணா நன்றி. ஏன்னா அந்த வகையில் இந்த முதலமைச்சர் செய்த கள ஆய்வு ஒரு வெற்றிகரமான கள ஆய்வு அல்ல, இது ஒரு அவருடைய சுற்றுப்பயணம். அந்த சுற்றுப்பயணத்தில் தான் சுற்றுப்பயணத்திற்கான ஆய்வுகளை மிக திறமையாக செய்ய அவரால் இயலவில்லை என்ற கருத்தை நான் சொல்லிட கருப்பட்டிருக்கிறேன். நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு இந்த அனுமதி இல்லைன்னு கேள்விப்படுறோம். இது மாதிரியான விஷயங்களை புதுவெளியில் பேசிடுவீங்கன்னு அரசாங்கம் பயப்படுதா, அதனால தான் அனுமதி தர மறுத்துட்டு வர? இல்லை, இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ஆகவே இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பல்வேறு இடங்களில் அதிமுக மீது மேற்ற தினம் சென்னையில் ஒரு அனுமதி தர வழக்கு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு சிவகங்கைக்குன்னு அனுமதி தரவில்லை என்று கேட்கிறாங்க. எந்த அனுமதி தந்தாலும் தரவிட்டு மக்களுடைய செய்திகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறன. மக்களுடைய தேவைகளை செய்கிறோம். பழைய அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசும் அதுபோன்ற திட்டங்களை கொண்டு வந்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்பதற்காக தான் நாங்கள் கூட்டங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு செய்திகளை சொல்கிறோம். இன்று சொத்து வரி உயர்வை, வீட்டு வரி உயர்வை, பால் விலை உயர்வை அடிக்கடி கூட்டங்கள் எடுத்து காட்டுகிறோம். இவைகளுக்கெல்லாம் குறைப்பது போல இன்றைக்கு உதாரணமாக நாங்கள் படிப்படியாக முதல்ல சொன்னோம். காரணம் மின்சார கட்டணம், மின்சார ஆதாரோடு இணைப்பது, இந்த 100 யூனிட் இலவசமாக கொடுப்பதை தடுப்பதற்கு தான் என்று சொன்னோம். மின்சாரத்துறை அமைச்சர் அன்றைக்கு அதை மறுத்து பேசினார். ஆனால் இன்றைக்கு செய்தி வருகிறது மின்சார வாரியம் எல்லா 3 இணைப்புகளும் ஒன்றாக்கப் போகுது. ஒரு வீட்டில் 4 வீடு வாடகை வீடு இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றாக்கப் போகுது. இணைப்பு வந்து அதன் மூலம் இந்த 100 யூனிட் இலவசத்தை குறைப்பதோடு மட்டுமல்ல 500 யூனிட்டுக்கு மேலே ஏறிச்சுன்னா அதனுடைய காஸ்ட்டு அதிகம், அதனுடைய ரேட்டு அதிகம். அதனால மின்சார கட்டணம் இப்போ 4 மடங்கு ஏறப்போகிறது. ஏறக்குறைய 53 விழுக்காடு தான் ஏறி இருப்பதாக நாம் இதுவரைக்கும் செய்திருந்தோம். பட் இன்றைக்கு வந்திருக்கிற வர இருக்கிற அறிவிப்பின் மூலம் இது 150 விழுக்காடு மின்சார கட்டணம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மிக மோசமான நடவடிக்கை. ஒரு வீட்டில் ஒரு 3 வீடு இருந்தால், 4 வீடு இருந்தால் அந்த 4 வீட்டு இணைப்பையும் ஒரே வீடாக ஒரு கட்டிடத்தில் இணைப்பதற்காக அறிவிப்பு இன்றைக்கு வருவதாக இப்போ தான் உங்கள் ஊடகத்தில் பார்த்துட்டு வந்தேன். அதனால் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தவறான செய்திகளை மக்களுக்கு இடையூறான மக்கள் விரோத கொள்கைகளை செய்து கொண்டிருக்கிறது. பணத்தை வைத்து வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. அதே சமயம் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்கள்ட்ட பணம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது, அதன் மூலமாக நம்ம வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு இடைத்தேர்தலிலே ஆட்சி அதிகாரம், ராஜாவதிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர குமிக்கப்பட்டு விட்டார்கள். ஈரோடு கிழக்கில் அத்தனை 30 மாண்புமிகு அமைச்சர்கள், எல்லா அதிகாரிகள், அத்தனை பேர் ஒன்றிணைந்து அந்த தொகுதியில். எதனால மக்கள் வெளியே? ஏன்னா எங்களுடைய கணக்கெடுப்படி 43,000 வாக்குகள் அனைத்து இந்திய அதிமுக பெற்றிருக்கிறது. அதிமுகவின் பியூரா தொண்டர்கள் வாக்கு, மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாத காரணத்தால் வாக்களிக்க முடியல. அப்படி கூட அவங்க சொல்கிறாங்க அதிகமான வாக்கு வித்தியாசம் வச்சுருக்காங்க. இதை விட உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஏற்காடு தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற போது 78,000 வாக்கு வித்தியாசத்திலே மதிப்பிற்குரிய சரோஜா பெருமாள் அவர்கள் அன்றைக்கு 13-14 நடைபெற்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் பெரிய மிகப்பெரிய பெருமையாக எடுத்துக்கல. ஏற்காடில் 78,000 ஓட்டில் ஜெயிக்கணும், அதனால் இதை வந்து ரெக்கார்டு இல்லை. அதுக்கு முதலே அதிமுக ரெக்கார்டு வச்சுருக்கு. இவங்களுக்கு முதலே என்ன கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.